நாளை இரண்டாம் கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். கொரோனா கட்டுக்குள் வந்த பின்னர் அனைத்து நாட்களிலும் கோவில்கள் திறக்கப்படும், அமைச்சர் சேகர் பாபு உறுதி. ஹெச் ராஜாவிற்கு பிடி வாரண்ட் பிறப்பித்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம். அறநிலையத்துறை அதிகாரிகளை அவதூறாக பேசிய வழக்கில் நடவடிக்கை. பள்ளிக்கு வரும் ஒன்றாம் வகுப்பு குழந்தைகளுடன் பெற்றோர்களும் இருக்கலாம், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். அரசு விதிமுறைகளுக்கு மீறி பிளாஸ்டிக் தயாரித்த 3000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன, அமைச்சர் மெய்யநாதன் பேட்டி. கழக உடன்பிறப்புகள் எதற்கும் அஞ்சாத, யாருக்கும் அஞ்சாத செயல் மறவர்கள், ஓபிஎஸ் இபிஎஸ் அறிக்கை. அதிமுகவின் பெரும்பாக்கம் ராஜசேகர் மீது கைது நடவடிக்கை என தகவல். அதிமுகவினர் வீட்டின் முன் திரண்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் பொது இடங்களில் உள்ள சிலைகளை அகற்ற வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வருமான வரம்பை நிர்ணயிக்க அறிவியல் பூர்வமான ஆய்வு ஏதாவது செய்யப்பட்டதா, மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. உத்தரப்பிரதேசம் லக்கிம்பூர் பாணியில் ஹரியானாவிலும் கொடூரம், போராடிய விவசாயிகள் மீது காரை ஏற்றிய பாஜக எம்பி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒரு மருத்துவக் கல்லூரி அமைப்பதே அரசின் நோக்கம், பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். 2021 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அப்துல் ரசாக்கு அறிவிப்பு. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.